VGN presents CMDA-approved plots at Avadi, 3 kilometers from Avadi railway station and bus stand. Price starting from rupees 35 lakhs onwards. Call 0444-002405. அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2368 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வருவாயாக சென்றுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகள் கட்டணம் இல்லாமல் ஏழை எளியோருக்கு கிடைக்கின்றன. இதில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு ரூபாய் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது என மதுரையைச் சேர்ந்த தரவுகள் அமைப்பின் நிறுவனர் ஆனந்தராஜ் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விவரங்களை பெற்றுள்ளார். 2009-2010 முதல் 2021 அக்டோபர் மாதம் வரையில் காப்பீட்டுத் திட்டத்துக்கு தமிழக அரசு செலுத்திய தொகை 10,706 கோடி ரூபாய். அதில் தனியார் மருத்துவமனைகள் 5,736 கோடி ரூபாயும் அரசு மருத்துவமனைகள் 2,602 கோடி ரூபாயும் என மொத்தம் 8,338 கோடி ரூபாயை மக்கள் சேவைக்காக பயன்படுத்தியுள்ளன. மீதமுள்ள 2,368 கோடி ரூபாய் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வருமானமாக சென்று சேர்ந்துள்ளது. குறிப்பாக 2017-2018 காலகட்டத்தில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரே அடியாக 1,773 கோடி ரூபாய் வரை பிரீமியமாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் 900 கோடி ரூபாய் வரை வருமானமாக சென்றுள்ளது. அரசு விட தனியார் மருத்துவமனைகள் பயன்படுத்துறது அதிகன்றது தெரிய வருது. இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் இந்த வாய்ப்பை வந்து இழந்துட்டே இருக்காங்க, குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த இது தனியார் மருத்துவமனைகள் பயன்படுத்திய அளவுக்கு அரசு மருத்துவம் பயன்படுத்தி இருந்தால் அது வந்து 25% மானியமாகவும் அரசு மருத்துவமனை மேம்பாட்டுக்கு பணிக்கு வந்திருக்கும். அரசு மருத்துவமனை வந்து பன்மடங்கு வந்து மேம்பாட்டு அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பெரிய அளவில் மோசடி நடைபெற்றுள்ளதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் முதலமைச்சரின் தலைமையில் குழு அமைத்து அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு செலுத்திய பிரீமியம் தொகை குறித்து விரிவான கணக்கு தணிக்கை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு மருத்துவ காப்பீட்டு நிதிகளை பெருமளவு அரசு மருத்துவமனைகள் பயன்படுத்துவதற்கு தனி கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் கணேஷ்குமார். VGN presents CMDA-approved plots at Avadi, 3 kilometers from Avadi railway station and bus stand. Price starting from rupees 35 lakhs onwards. Call 0444-002405.